வாசகர்களுக்கு அவியனூர் ஆஸ்ட்ரோவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது விபரீத ராஜயோகம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் துர்ஸ்தானங்கள் என்று சொல்லுகிறோம் அதாவது அந்த வீடுகளின் அதிபதிகள் அந்த ஜாதகருக்கு கெடுதலை செய்ய அதிகாரம் படைத்தவை என்று பொருள் அதேபோல அந்த வீடுகளில் இடம்பெற்ற கிரகங்களும் ஜாதகருக்கு நன்மையை செய்வதில்லை இந்த மூன்று வீடுகளும் எப்படிப்பட்டவை என்று இப்பொழுது பார்ப்போம் முதலில் ஆறாம் வீட்டை பார்ப்போம் ஆறாம் வீடு என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு ஜாதகருக்கு கடன் நோய் எதிரிகள் போன்றவற்றை இந்த ஒரு வீட்டை மட்டும் வைத்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக எட்டாம் வீட்டை பார்ப்போம் எட்டாம் வீடு என்பது ஒரு ஜாதகருக்கு உண்டாகும் காரிய தடை எதிர்பாராத மரணம் துக்கம் பாக்கிய குறைவு போன்ற விஷயங்களை தருகின்ற ஒரு வீடாக உள்ளது அடுத்ததாக பனிரெண்டாம் வீட்டை பார்ப்போம் பனிராம் பனிரெண்டாம் வீடு என்பது ஒரு விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அதாவது செலவுகள் வீண் விரயங்கள் போன்ற கார காரகங்களை இந்த வீடு தான் குறிக்கிறது பொதுவாக ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் அமர்ந்தால் அவர் நோயாளியாக இருப்பார் அதே லக்னாதிபதி ஒரு சில பேருக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் அப்படி அமர்ந்திருந்தால் அவருடைய மரணத்திற்கு அவரே பொறுப்பேற்க வேண்டிய நிலை உருவாகும் ஒரு சில பேருக்கு லக்னாதிபதி பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் அப்படிப்பட்ட அமைவு பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு நன்மையை செய்வார்களை தவிர தனக்கோ தன் குடும்பத்திற்கோ அவர்களால் எந்த நன்மையும் இருக்காது அதனால் இந்த மூன்று இடங்களிலும் லக்னாதிபதி ஒருவருக்கு அமரவில்லை என்றால் அது ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் என்றே சொல்லலாம் அதனால்தான் இந்த மூன்று வீட்டையும் துர்ஸ்தானங்கள் அதாவது தீய இடங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த துர்ஸ்தானமான ஆறாம் வீட்டிற்கு உரிய ஒரு கிரகம் எட்டாம் வீட்டிலோ அல்லது மற்றொரு துஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அது தீமையை செய்வதில்லை மாறாக எதிர்பாராத நன்மையையே செய்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று ஒரு சோதிட பழமொழி உண்டு இங்கு கெட்டவன் என்பது ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அல்லது எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அல்லது பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியை குறிக்கும் எந்த கிரகமும் ஆறு எட்டு அல்லது பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்தால் அந்த கிரகம் நல்ல செயலை செய்யாது அதாவது கெட்டுவிட்டது என்று பொருள் ஒரு கெட்டுப்போன கிரகம் மற்ற வீடுகளான கெட்டுப்போன வீடுகளான ஆறு எட்டு பனிரெண்டில் இடம்பெற்றால் அந்த கிரகம் ஜாதகருக்கு எதிர்பாரான நன்மைகளைத்தான் தரும் இதைத்தான் அந்த பழமொழி சொல்கிறது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துக்கு அதிபதி எட்டாவது வீட்டில் அல்லது பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்தால் அது நன்மையை செய்யும் அதே போல ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் அல்லது ஆறாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யும் அதே போல பனிரெண்டாம் இடத்த அதிபதி ஆறாம் வீடு அல்லது எட்டாம் வீட்டில் அமர்ந்திருந்ததால் அது அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யும் இப்படி கெட்டுப்போன கிரகங்கள் தங்கள் தசாபுத்தி காலங்களில் ஜாதகருக்கு சற்றும் எதிர்பாராத ஒரு ராஜயோக பலனை தரும் அதைத்தான் இந்த பழமொழி சொல்லுகிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சரஸ்வதி சபதம் என்ற திரைப்படத்தில் ஒரு பிச்சைக்காரி எதிர்பாராமல் ஒரு நாட்டுக்கு திடீரென அரசியாவார் அதே போல ஒரு கோழை திடீரென வீரனாகி அந்த நாட்டுக்கு தளபதி ஆவார் அதே போல ஒரு வாய் பேச முடியாத ஊமை திடீரென மாபெரும் கவிஞனாக ஆகிவிடுவார் உண்மையிலும் நிஜ வாழ்க்கையிலும் இதுபோன்று நிறைய நடக்கிறது தற்காலத்தில் இந்த யோகம் உள்ளவர்கள் பலர் திடீரென மிக உயர்ந்த நிலை அடைவதை பார்க்க முடிகிறது இதை ஒரு மேஷலக்கண ஜாதகருக்கு இந்த யோகம் எப்படி அமைகிறது என்று உதாரணமாக பார்ப்போம் ஒரு மேஷலக்கண ஜாதகருக்கு ஆறாம் வீட்டு புதன் இந்த புதன் ஒரு சத்ருஸ்தானாதிபதி இவர் எட்டாம் வீடான விருச்சிகத்தில் அல்லது பனிரெண்டாம் வீடான மீனத்தில் இருந்தால் இந்த யோகம் அவருக்கு உண்டாகும் இதே மேஷலக்கண ஜாதகருக்கு எட்டாம் வீட்டுக்குரிய செவ்வாய் ஆறாம் வீடான கன்னியிலோ அல்லது பனிரெண்டாம் வீடான மீனத்திலோ இருந்தால் இந்த விபரீதராஜம் அவருக்கு உண்டாகும் இதே மேஷலக்கண ஜாதகருக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு உரிய குரு ஆறாம் வீடான கண்ணியிலோ அல்லது எட்டாம் வீடான விருச்சிகத்திலோ இருந்தால் இந்த விபரீத ராஜயோகம் உண்டாகும் ஒரு ஜாதகத்தில் இந்த விபரீத ராஜயோகம் இருக்கிறது அவர் மிக உயர்ந்த நிலையை அடைந்து விடுவாரா என்றால் அது அவருக்கு அமையும் மற்ற யோகங்களை பொறுத்து அமையலாம் வெறும் விபரீத ராஜயோகம் மட்டுமே ஒருவரை திடீரென உயர்த்தி விடாது ஆனால் அந்த விபரீத ராஜோகத்திற்கு காரணமான கிரகம் ஜாதகரை தன் தசாபுத்தி காலங்களில் நிச்சயம் கெடுக்காமல் அவரை உயர்த்தத்தான் செய்யும் இதுவரை என்னோட பதிவுகளை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்